தேசம் சிறப்பு செய்திகள். தேசிய பண்பாட்டு பொங்கல் விழா பத்துமலை வட்டாரத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. இந்த தேசிய பண்பாட்டு பொங்கல் விழாவை பிரதமர் துறை அமைச்சர் பொன் வேதமூர்த்தி தொடக்கி வைக்க உள்ளார். பிரதமர் துறை அமைச்சின் தேசிய ஒற்றுமை மற்றும் சமூக நலத்துறை, சுற்றுலாத்துறை ஆகிய அமைச்சுகளின் இணை ஏற்பாட்டிலும் தேசிய இளைஞர் மன்ற ஒருங்கிணைப்பிலும் நடைபெற உள்ள இந்த தேசிய பொங்கல் விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 2 பத்துமலை கியோபின் தேசிய சீன ஆரம்ப பள்ளியில் காலை 8 தொடங்கி நண்பகல் வரை நடைபெற உள்ளது. பிரதமர் துறை அமைச்சர் பொன் வேதமூர்த்தி தொடக்கி வைக்க உள்ள இந்நிகழ்ச்சியில் சுற்றுலா மற்றும் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் தத்தோ முகமது கெத்தாபியும் கலந்து கொள்ள இருக்கிறார். காட்டியின்படி அறுவடைக்கு நன்றி தெரிவிக்கும் விழா இந்த பொங்கல் திருநாளாகும். மலேசிய மக்கள் காலமெல்லாம் போற்றி வரும் சமய நல்லிணக்கம், சமூக ஒருங்கிணைப்பு, மலேசியர்களின் சகிப்புத்தன்மை ஆகிய கூறுகளுக்கு கட்டியம் கூறும் இந்த பொங்கல் திருநாள் விழாவில் இடம்பெற உள்ள அனைத்து இன பெண்களுக்கான பொங்கல் சமைக்கும் போட்டி, கோலப்போட்டி, பள்ளின இளைஞர்களுக்கான மாலை கட்டும் போட்டி, தோரணம் தொடுக்கும் போட்டி, தங்லோங் விளக்கு தயாரிக்கும் போட்டி, பட்டம் தயாரிக்கும் போட்டி, உரியடிக்கும் போட்டி, 12 கீழ்ப்பட்டவர்கள் மேற்பட்டவர்கள் என இரு பிரிவாக வண்ணம் தீட்டும் போட்டிகள் ஆகியன விறுவிறுப்பையும் ஆர்வத்தையும் கூட்டியுள்ளன. மலேசிய இளைஞர் மன்றத்தில் உறுப்பியம் பெற்றுள்ள இந்திய இளைஞர் அமைப்பில் இடம்பெற்றுள்ள இந்து இளைஞர் இயக்கம், தமிழ் இளைஞர் மணிமன்றம், இந்திய இளைஞர் மன்றம், சீக்கிய இளைஞர் இயக்கம், கெப்பிமா என்னும் இந்திய முஸ்லிம் இளைஞர் இயக்கம் உட்பட ஏராளமான அரசு சாரா அமைப்பினரும் பங்கு பெற இருக்கும் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பிக்க பொதுமக்களும் அழைக்கப்படுகின்றனர். இந்த 2020 தேசிய பண்பாட்டு பொங்கல் கொண்டாட்டம் தொடர்பில் மேல் விவரத்திற்கு கீழ்காணும் எண்களுடன் தொடர்பு கொள்ளலாம். அருண் 012-665-4254 அல்லது 013-677-529. காந்தியும் வள்ளலாரும் இரு துருவங்கள் என்று பிரதமர் துறை அமைச்சர் பொன் வேதமூர்த்தி கூறியுள்ளார். உண்ணாநிலை போராட்டத்தையும் அகிம்சை கொள்கையையும் பயன்படுத்தி வெற்றி கண்ட மகாத்மா காந்தி அரசியல் துறையிலும், அருள் வடிவிலான பரம்பொருளை ஜோதி உருவில் வணங்குவதும், நலிந்தோர் நடம் நாடுதல் ஒன்றென பாடி அருள்மிகு வள்ளலார் சுவாமிகள் ஆன்மீக துறையிலும் துருவங்களாக விளங்கிய மேலாளர் என்று பிரதமர் துறை அமைச்சர் பொன் வேதமூர்த்தி தெரிவித்துள்ளார். பகவத்கீதையிலும் சமண சமய கொள்கையிலும் ஈடுபாடு கொண்ட காந்தியடிகள் டால்ஸ்டாய் மேதையின் எழுத்துக்களிலும் ஆர்வம் காட்டினார். திருக்குறளை அசலாக படிக்க தமிழனாக பிறக்க ஆசைப்பட்ட காந்தி அவர்களுக்கு மகாத்மா எனும் திருநாமத்தை வழங்கியவர் இலக்கிய மேதை ரவீந்திரநாத் தாகூர். மலாய விடுதலைக்கு மட்டுமல்ல, ஏராளமான நாடுகளின் விடுதலை வேட்டைக்கும் உரமும் ஊக்கமும் அளித்த இந்திய விடுதலைக்காக 17 உண்ணாநிலை போராட்டம் மேற்கொண்ட காந்தி அவர்களின் நினைவு நாளான இன்று ஜனவரி 30 அவரை நினைவு கூறுவோம். அதே போல் ஆன்மீக நெறியில் சீர்திருத்த சிந்தனையை முன்மொழிந்ததுடன் பசிப்பினி தீர்க்க அணையா அடுப்புடன் மடப்பள்ளியை திறந்த கருணை வள்ளல் அருட்பிரகாச வள்ளலார் சுவாமிகளும் இதே நாளில் இந்த உலக வாழ்க்கையில் இருந்து விடுபட்ட சோதியுடன் கலந்த ஜோதி வடிவானார். வாடிய பயிரை கண்டு மனம் பொறுக்க மாட்டாமல் மனமிறங்கிய வள்ளலார் சுவாமிகளையும் அவர் வகுத்த உயிர் கொல்லாமை கொள்கையையும் அவரின் நினைவு நாளில் சிந்தனையில் கொள்வோம் என்று தேசிய ஒற்றுமை மற்றும் சமூக நலத்துறை அமைச்சருமான பொன் வேதமூர்த்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேசம் தொலைக்காட்சியை பின்பற்றுங்கள்.